சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பம்பையில் இருக்கோம். பம்பையில் பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டு சபரிமலை ஏற போகிறோம். இனிமேல் தான் எல்லோரும் ஒரு சாமியாக பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு வந்தோடனே சபரிமலை ஏற போகிறோம், நீலிமலை ஏறி சாமி தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம கூட முத்து சாமி அரசு சாமி கூட தான் வந்துட்டுருக்காங்க. வாங்க, நம்ம சபரிமலை ஏறதில் வீடியோலாம் பார்க்கலாம், வாங்க போகலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அதுதான் சபரிமலை பம்பையிலேருந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். சபரிமலைக்கு நாங்கள் முன்னாடி நம்ம சாமியெல்லாம் போதுங்க, இப்போ தான் கிளம்பி ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க சபரிமலைக்கு போகலாம். பம்பையில் குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம். வாங்க, நம்ம சபரிமலை வீடியோவாக நீங்களும் எங்களை என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். சுவாமி இதான் நீலிமலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ தான் ஏன் முத்து சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணா ஐயப்ப சரணா சுவாமி சரணம். இப்போ தான் நீலிமலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். நான் அப்பா சாமி இங்கே உட்காந்துருக்காரு. நீலிமலை இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். டபுளாக இப்போ கொஞ்சம் சனிதான். இப்போ நீலிமலையில் கொஞ்சம் படியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஏற்றம் தலை ஈழ இருக்கும் நேரம். வாங்க அப்படியே இப்போ நடந்து போகலாம் சாமி. நான் நீலிமலை டாப். நீ அடுத்த அப்பாச்சி மேடு இருக்குது. நீலிமலை ஏற்றம் அப்பாச்சி மேடுக்கு வந்தாச்சு. ஆ அப்பாச்சி மேடு வந்திருக்கோம். தண்ணி குடிப்போம். மூலிகை தண்ணி மருத்துவ குணங்கள் வந்து அரிகன் லைட் சேனல் திருமால அவர் சொல்லுவார். என்னம்மா சாமி இதோட மூலிகை தண்ணியோட மருத்துவம் சொல்லுவாங்க? அதாவது கொஞ்சம் எனக்கு குடிச்சா அப்படின்னா தெம்ப மேலே ஏறலாம் சாமி, மலை ஏறலாம். ஆதியிலேருந்து வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சபரிபீடம் வந்தாச்சு. ஒரு வழியாக அப்பாச்சி மேடு தாண்டி சபரிபீடம் வந்திருக்கு. சமி ஈஸ்வரனும் ஐயப்பா இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சரங்குத்தி வந்துட்டோம்.
நான் அப்பா சாமி எல்லாரும் சரங்குத்தி மேலே வந்துட்டோம். இதான் அந்த கன்னிசாமி முத முத குத்த வேண்டிய சரங்குத்தி இந்த இடம் தான். இந்த இடம் எல்லாரும் சபரி பீடத்தில் குத்துறாங்க, அங்கே குத்தக்கூடாது, இந்த இடத்துல தான் குத்தணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சபரிமலை நடப்பந்தல் வந்துட்டோம். சபரிமலைக்கு வந்துட்டோம், நடப்பந்தல் நடந்துட்டுருக்கோம். நடை வந்து நீ திறக்கல, நீ மேலே திறப்பாங்களாம். ஆக நீ ஐயப்பா சுவாமி தரிசனத்தை பார்க்கலாம். சாமியை காட்ட முடியாது, ஒரு உத்தரகாரத்தை வேணால் காட்டலாம். வாங்க நீங்களும் சபரிமலை. போயிட்டு இங்கே தான் வரணுமா? நடப்பந்தல் சாமியே சரணம் ஐயப்பா. கோயில்கிட்ட வந்தாச்சு, சன்னிதானம் தான். இவ்வளோ தூரம் லைன் நடந்து வந்தாச்சு சாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா, பகவானோட சன்னிதானம் இதான். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். பின்னாடி கூடி கோயிலோட பின் சைடு வந்துட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் நெய்த்தேங்காய் உடைக்கிறனே வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஐயப்பா எனக்கு
சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு, சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு, சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. கரெக்டாக நான் 3:30 மணிக்கு ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு கரெக்டாக நான் 3:30 லைனில் நின்றோம். 4 மணிக்கு நட திறந்துட்டாங்க. நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். நம்ம சேனலை பிடிச்சவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சொல்லி சாமியே சரணம் ஐயப்பா. அடுத்து வந்து அச்சங்கோயில் போகிறோம், அந்த வீடியோவை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. பாய்.